Nemo? Dad! Nemo for what? Dory? Nemo! Dad! Nemo! I'm coming, Nemo! Dad! Nemo! Dad! Oh, thank goodness. Hi, hello friends, back to the winning in a new video. Cartoon படத்தை ஓட்டிட்டு இருக்க அப்படிங்கறீங்க அந்த டாடி டாடினு கத்திட்டு வந்த அந்த டாடி மீனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். க்ளவுன் ஃபிஷ் பாத்தீங்கன்னா சூப்பரான சீப்பான பெஸ்ட் மெரைன் ஃபிஷ்னு சொல்லலாம். க்ளவுன் ஃபிஷ் வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அனிமோனியாவும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் டேங்க்குக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளவுன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபிஷ் கூட சண்டை போட்டு வந்துருச்சுன்னா இந்த அனிமோனியாக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கும். ஸோ இது வந்துட்டு நல்லாவே ஹைடிங் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறத விட அதோட வீடுனே சொல்லலாம். இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கண்டுபிடிக்கிறது அப்படி எப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லா ஃபிஷ்லேயும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி இந்த ஃபிஷ்லேயும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அது என்னடா கேட்டிங்கன்னா அந்த ஜெண்டர் தாங்க இதோட ஸ்பெஷல் குவாலிட்டியே. என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அது ஒரு ஜென்ரல் தான் ஸ்பெஷல் குவாலிட்டி. இப்போ நீங்கள் ஆக்சுவலி ஒரு பேர் வாங்கிட்டு ஒரு சின்ன க்ளவுன் ஃபிஷ்ஷும் பெரிய க்ளவுன் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த சின்னது வந்து ஒரு மேலாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பெருசு வந்து ஒரு ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சின்னது வந்து ஃபீமேலாக மாறிடும் பெருசு வந்து மேலே மாறிடும். என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆக்சுவலி அதோட ஸ்பெஷல் குவாலிட்டி. எந்த ஃபிஷ்லையும் இது வந்துட்டு பார்க்க முடியாது பட் க்ளவுன் ஃபிஷ்ல இதுதான் பார்க்க முடியும். க்ளவுன் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்டர் பற்றி கவலையே படணும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். க்ளவுன் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே வெரைட்டியாக வளர்க்குறத விட நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக நீங்கள் ஆட் பண்ணி போடலாம். டேங்க் ஃபிஷ்ஷோ ஏஞ்சல் ஃபிஷ்ஷோ ஆர் பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷோ இது கூட ஆட் பண்ணலாம். ஒரே வெரைட்டியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ்ஸாக மாறிடும். க்ளவுன் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாகவே ஃபீடிங்கோ கேரிங்கோ நம்ம பண்ணிக்கலாம். ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பெல்லட்ஸோ ஃப்ளேக்ஸோ லைஃப் ஃபுட்டோ ஃப்ரோசன் ஃபுட்டோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் அனிமோனியா வச்சுருந்தீங்கன்னா லைஃப் ஃபுட் யூஸ் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷில் நீங்கள் வந்துட்டு நானோ அக்வேரியமோ ரீஃப் அக்வேரியமோ ஆர் பேசிக் அக்வேரியம் எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெரைன் டேங்க் நீங்கள் செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெரைன் டேங்க் செட்டப் பண்ணுறது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அது ரொம்பவே அழகாகவே இருக்கும். இல்லை நீங்கள் மெரைன் செட்டப்பு லைட்டு மோட்டர் எல்லாமே செட்டப் பண்ணுறது க்ளவுன் ஃபிஷ் டேங்க் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெரைன் ஃபிஷ் உள்ளே விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறே லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் பாய் ஃபிஷ்ஷோட கரையும் வீட்டில் இருங்க சேஃபாக இருங்க. டாட்டா பை பை. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.